ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சோபி ஸ்கின் அண்ட் ஹேர் கேர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேர் கேர் வீடியோ தான். சூப்பரான ஒரு ஹேர் கேர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம கிரீன் கிராம் வச்சு தான் ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஹோம்மேட் ஷாம்புன்னு சொல்லி போட்டிருக்கேன், அதையும் ட்ரை பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இது இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிரீன் கிராமோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் இல்லாத சத்துக்களே கிடையாது. நம்ம ஹேர் வந்து திக்காக வளர்கிறதுக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் லாங்காகவும் வளர்கிறதுக்கும், புதுசாக மூடி வளர்கிறதுக்கும், மெயினாக ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க பொருள் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலையோட இலை பூ எல்லாமே நம்மளோட ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கிரே ஹேர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், முடி வந்து திக்காகவும் அடர்த்தியாகவும் நல்லா கருப்பாகவும் வளர்கிறதுக்கும், ஹேருக்கு ஒரு ஷைன் கொடுக்கறதுக்கும், ரொம்ப ஹேர் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கும், எல்லா வகையான ஹேர் ப்ராப்ளத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஹேரில் ஏதாவது இச்சினஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஸ்கேல்புக்கு வந்து ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கவும் ஹெல்ப் பண்ணும். இப்போ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ போல பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களோட ஹேர் லென்த் எவ்வளவோ அதுக்கேற்ற அளவு, 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் நீங்கள் உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. செம்பருத்தி இலை வந்து ஒரு 8 to 10 இலை வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த வந்து கிரீன் கிராமும் செம்பருத்தி இலையும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஊற வச்சுருக்க தண்ணியிலையும் ஊற்றி அரைச்சிக்கோங்க. அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், அது எல்லா வகையான சத்துக்களுமே இருக்கும். தேவையான அளவுக்கு அந்த தண்ணியிலே ஃபுல்லாக ஊற்றி நல்லா உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு திக் பேஸ்ட்டாக வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இது கூட வந்து 1 to 2 tablespoons அளவுக்கு கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கோகனட் ஆயிலும் நம்மளோட ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹேரில் இருக்க எல்லா வகையான ப்ராப்ளத்தையும் இது க்யூர் பண்ணும். இது மூணு தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 minutes ஒன் ஹவர் வரைக்கும் தாராளமாக விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஹேர் ஃபால் எல்லாமே நல்லா கண்ட்ரோல் ஆகி முடி வந்து திக்காகவும் அடர்த்தியாகவும் வளரும். இதை நீங்கள் வந்து ஹோம்மேட் ஷாம்புவாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வேறு எந்த ஷாம்பு போட வேண்டியதில்ல. இதையே அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஹேர் வாஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஹேரில் இருக்க ஆயில் எல்லாமே போயிடும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.